வந்து லாஸ்ட் வீடியோ ஸ்டேஷன் இருக்கு. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நம்ம பிரிண்டிங் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. நம்ம இங்கே போய் சேவ்ஸ் கொடுத்துட்டு ஆக்சுவலாக நார்மலாக ஃபோட்டோஷாப்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே ஃபைலில் போயிட்டு பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து எந்த ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோன்னு சொல்லணும். நான் இப்போ வந்து ஜேபெக் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆர்ட்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆர்ட்போர்ட் கொடுத்துட்டு நான் வந்து ஆல் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா, இல்லை பர்டிகுலர் ரேஞ்ச் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ 7 ஆர்ட்போர்ட்ஸ் இருக்குது. இதில் நான் 7 எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன்னா 1 ஆல் கொடுத்துடலாம், இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும், அதாவது 3 ஆர்ட்போர்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் மீது வேண்டாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து எக்ஸ்போர்ட்டட் ஃபைலில் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணுவது தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் பிரிண்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து RGB கொடுக்கணும், இல்லை நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் கொடுக்குறோம்னா CMYK. நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து RGB ஃபார்மெட் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா டிஜிட்டல் பிரிண்டிங் வந்து 3 கலர் காம்பினேஷனில் தான் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அது கொடுத்துட்டு அதோடய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து நான் வந்து மீடியம் வைக்கிறேன், இல்லை ஹை ரெசல்யூஷன் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஸோ ஹை ரெசல்யூஷன் வந்து பிக்சலைட் வந்து ஆகாது. ஸோ ஹை ரெசல்யூஷன் கொடுத்துட்டு இங்கே இருக்க மேக்ஸிமமும் இதுவும் வந்து ஹையாக இருக்கணும், அப்போ தான் அங்கே வரும். இல்லை இதை வந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதர்ஸ்னு கொடுத்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து சப்போஸ் வந்து 500 கொடுக்கணும் அப்படின்னா 500 கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஓகே, இப்போ வந்து ஹை ரெசல்யூஷனில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஓகே கொடுக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து எல்லா ஆர்ட்போர்டும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இது வந்து லெட்டர் ஹெட் மட்டும், ரைட். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்குது, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் கார்டு. ஓகே, ஸோ இது ஃப்ரெண்ட்ஸு, இது வந்து லேண்ட்ஸ்கேப்போட ஃப்ரெண்ட்ஸு, ரைட். இது வந்து என்வலப், ஓகே, பர்சனோட என்வலப். இது வந்து பிஸ்னஸ் கார்டோட பேக் சைட், இதுவும் பிஸ்னஸ் கார்டோட பேக் சைட், ரைட். ஓகே, ரைட். இது வந்து கம்பெனி என்வலப். ஓகே, ரைட். இதே வந்து PDFல எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து நம்ம PDFஐ எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா இதில் வந்து ஒரே ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சேவர்ஸ் PDF, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அங்கே போய் PDF. நான் இங்கே டாக்குமெண்ட் சேவர்ஸ் PDFன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டாக PDFஆக ஜென்ரேட் ஆகிடுச்சு, ரைட். இந்த PDF வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இதில் டாக்குமெண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே சாரி இதில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் எடிட் ப்ரிஃபரன்சஸ், ஸோ ஜென்ரல் ப்ரிஃபரன்சஸ். இதில் வந்து நம்ம சேவ் பண்ணும்போது அதோட கம்ப்ரெஷன் ஃபார்மேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, டாக்குமெண்ட். ஓகே, ஆக்சுவலாக இங்கே கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. நம்ம இங்கே ஃபைலில் போயிட்டு சேவர்ஸ் கொடுத்துட்டு PDF ஃபார்மேட் இப்போ கொடுத்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபைலில் ரீப்ளேஸ் பண்ணணுமான்னு கேட்கும். எஸ், இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இல்லைங்களா. இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரெஷன்ஸ் ஃபார்மேட் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கணும். இப்போ இங்கே கம்ப்ரெஷன்ஸில் போயிட்டு அதோடய சைஸை வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறதுனா கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏவரேஜ் டவுன் சாம்பிள்ஸ் இது பண்ணும்போது கம்ப்ரெஷன், அதாவது அந்த ஃபைலோட சைஸ் வந்து குவாலிட்டி வந்து கம்மியாகிட்டே போகும். ஆக்சுவலாக வந்து நமக்கு PDFல எடுக்கும்போது குவாலிட்டி கம்மி பண்ண வேண்டாம், ஏன்னா பிரிண்டிங்கில் வந்து அதோட பிக்சலேட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பிரிண்டிங் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து PDF ஃபைலாக கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம இப்போ JPEG கொடுத்தாலோ இல்லை PNG கொடுத்தாலோ அந்தளவுக்கு குவாலிட்டி கிடைக்காது. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி வேணும் அப்படின்னா ஃபைல் சைஸ் வந்து நம்ம நிறைய கொடுக்கணும், அப்போ தான் குவாலிட்டியே கிடைக்கும். ஆனால் PDF கொடுத்தோம்னா அந்த குவாலிட்டி மினிமம் சைஸ் ஃபைல்லே வந்துடும். இப்போ பாருங்கள் PDF ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த PDF ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த எல்லா ஃபைலுமே ஒரே ஃபைலாக வந்துடும், சரிங்களா. ஸோ நம்ம வந்து நம்ம அந்த சைஸு என்ன சைஸ் அங்கே கொடுத்துருக்குமோ அந்த சைஸ் தான் வந்துடும். இது பார்த்திங்க அப்படின்னா 7 பேஜ் இருக்குது, அதாவது 7 நம்ம க்ரியேட் பண்ணது. இது ஜூம் பண்ணுறேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணோம்னா
எங்கேயுமே அது பிக்சலேட் ஆகாது. ஏன்னா நம்ம பிடிஎஃபாக பண்ணும்போது பிடிஎஃபோட ப்ளஸ்ஸே வந்து இதுதான், இமேஜ் வந்து பிக்சலேட் ஆகாது. இதே நம்ம அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இது வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுவுமே பிக்சலேட் ஆகலை. இதே வந்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜில் இதை ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா அந்த குவாலிட்டியே வந்து கம்மி தான். இப்போ இதில் நான் போகிறோம் அப்படின்னா இந்த பிக்சலேஷன் வரும். இதே வந்து பிடிஎஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக்சலேஷன் வந்து நம்மளுக்கு வராது. இப்போ இதை போய் ஜூம் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணாலும் அந்த பிக்சலேஷன் வந்து நம்மளுக்கு வராது. இதுதான் இதோட ப்ளஸ். ஸோ நம்ம இதில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதோட ஃபைல் சைஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபைலும் சேர்ந்தே 410 KB தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இது எல்லா ஃபைலும் சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2.43 MB இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இன்னும் இதை ஹை குவாலிட்டியாக எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னமும் அதோட குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஓவராலாக இதுதான். ஸோ பிஸ்னஸ் கார்டு ஒரு கம்பெனிக்கு பண்ணும்போது கம்பெனியோட லெட்டர் ஹெட் பண்ணியிருக்கணும், அவங்களோட பிஸ்னஸ் கார்டு பண்ணியிருக்கணும், ப்ளஸ் என்வலப் இது கம்ப்ளீட்டாக பண்ணி நம்ம ஸ்டேஷ்னரி மாதிரி கொடுக்கணும். வித் லோகோ, அவங்களுக்கு என்ன லோகோ டிசைன்ஸ் பண்ணி கொடுத்தோமோ அந்த லோகோ டிசைன்ஸையும் அவங்களுக்கு அதையோட சேர்த்து அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டேஷ்னரி அவங்க வச்சுக்காங்க, ஓகே? இந்த சீரீஸ் ஆஃப் லெசன்ஸ் வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். இது இல்லாமல் நிறைய சீரீஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், அதையும் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல சீரீஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.